கலந்து விட்டுக்கங்க ஒன் அவர் ஊறணும் இந்த மீன் எல்லாமே ஒன் அவர் ஆயிடுச்சு இப்போ தவா நல்லா சூடானதும் ஒரு ஒரு மீனா வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிருக்கேன் ஃப்ரை பண்றதுக்காக வந்து சில பேருக்கு பிடிக்காது டேஸ்ட் நீங்க சன்ஃபிளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மீன் போட்டோமே வந்து திருப்பாதீங்க கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்பி விடுங்க இப்போ நம்ம மத்தி மீன் பிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதத்து கூட ரச சாதத்து கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுங்க மறக்காம எங்க சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்